அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம கல்வி சம்பந்தமாக அனைத்து விஷயங்களையும் நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து இந்த காலத்து மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன ட்ரெண்டு அப்படிங்கிறத பார்த்துட்டு செயல்பட்டாங்க. மதிப்பெண் முக்கியம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருமைப்பட வைக்க வேண்டியது முக்கியம், இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது தெளிவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் படிக்கிறேன்னா எனக்கு உடனே வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் படிக்கணும் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சு ஆராய்ஞ்சு படிக்கணும் அப்படின்னு மாணவர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி நினைச்சுதான் நண்பர்கள் சொல்லி, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொல்லி, அவங்க தேடி பார்த்து ஒரு சில இன்ஸ்டிடியூஷனில் போய் சேர்றாங்க. பட் சேர்ந்து படித்து பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு தடங்களாக இருந்துட்டுருக்கு. இது விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலையா, இல்லை இதுக்கு என்ன காரணம், இதுக்கு சொல்யூஷன் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத உங்களுக்கு நண்பர்கள் போலவே இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக, தெளிவாக விளக்கி சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான நபர் இங்கே வந்திருக்காங்க. தமிழ்நாடு மாணவர் கல்வி மற்றும் வளர்ச்சி கூட்டமைப்பினுடைய பிரசிடென்ட் திரு ஜி முருகானந்தம் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இதை வந்து எப்படி சார், இந்த வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்பவும் உலாவிட்டே தான் இருக்குது, மாணவர்கள் தெளிவாக இருக்காங்க, பேரண்ட்ஸ் ஃப்ரீடமா அவங்க கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டாங்க, இருந்தும் நாங்க எந்த கோர்ஸ் தேர்வு செஞ்சு படிச்சாலும் எங்களுக்கு வேலை இன்மை அப்படிங்கற ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கு. இதுக்கு நாங்க என்ன சார் பண்றது? ரொம்ப அருமையான அவங்க முதலோட அந்த புதுயுகத்துல இந்த கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி, நீங்க பார்த்துருக்க மட்டும் புதுயுகம் தொலைக்காட்சி இல்லை, இப்போ கொரோனா போற டோட்டலா உலகமே புதுயுகமா மாறிடுச்சு. அதனால இதை வார்த்தையா சொல்ல நினைக்க வேண்டாம். எடுத்து அதனால முதல் ஒரு கேள்வியை கேட்டாங்க, அதாவது மாணவர்களோட கல்வி விஷயத்தில் எந்த பெற்றோர்களும் தலையிடுறது கிடையாது, எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்டைலாகவும் சொல்கிறாங்க, பெருமையாகவும் சொல்லிக்கிறாங்க, என் பசங்களோட கல்வி விஷயம் நான் தலையிட மாட்டோம், அது அவங்களோட விருப்பம் அப்படின்றாங்க. அப்போ பசங்களாகிய நீங்கள் பெற்றோர்கள் அதுலேயும் அவங்களோட விருப்பத்தை திணிக்காமல் எங்கே பார்த்தாலும் எந்த பட்டிமன்றத்தை பார்த்தாலும் பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்தில் தாய் தமிழ் தலையிடக்கூடாது, இது ஒரு பெரிய இதாக எடுத்து பேசுகிறாங்க. அவங்க தலையிடுறதும் கிடையாது. ஆனாலும் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, இவங்க நீங்களே ஒரு கல்வியை தேர்ந்தெடுத்துட்டு படித்து முடிச்சுட்டு கடைசியில் வேலை இல்லைன்னு தடுமாறுனா இதுக்கு முழுக்க முழுக்க பெற்றோர்களை குறை சொல்ல முடியாது, நம்ம தான் காரணம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த மாதிரி கல்வியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, எதையாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை தேடி வேலை கிடைக்கலும் போலாமாமல், எதை படித்தா உடனே வேலை கிடைக்குமோ அந்த மாதிரி கோர்ஸை செலக்ட் பண்ணி படிக்கணும். அதுக்கு இன்றைக்கி மிகவும் ஆப்டான, இன்றைக்கி இல்லை என்றைக்குமே மிகவும் ஆப்டான கோர்ஸும் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ங்கிற படிப்பு தான், பாதுகாப்பு பயிற்சி, ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு. ஒன்றில் சிம்பிளான ஒரு விஷயம் வச்சுங்க, ஒரு சினிமா பொழுதுபோக்கு, ஒரு பொழுதுபோக்கில் டைம் பாஸ் பண்ணக்கூடிய விஷயம், ஒரு பொழுதுபோக்கான ஒரு சினிமா பார்க்கும்போது கூட ஏதாவது சினிமா தட்டில் போய் ஏதாவது ஒரு படத்தை பார்க்குறோமா? அதாவது நம்ம ஒரு பெரிய நடிகருடைய ரசிகராக இருந்தால் கூட அந்த படத்தை படி அவருடைய படத்தோடைய விமர்சனத்தை நாலு பேர்கிட்ட கேட்டாவது படித்தாவது ஆன்லைனில் தெரிஞ்சிடாது, கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுட்டு அதை கூட நம்ம பார்த்து தெரிஞ்சால் போகிறோம். அதாவது கண் போன போக்கிலே கால் போகலாமாங்கிற மாதிரி சினிமா தேட்டர் பக்கத்தில் ரொம்ப தூரம் போய் இங்கே இங்கேருந்து சில சினிமாக்கான இங்கேருந்து பெங்களூர் போய் படம் பார்க்குறாங்க, இங்கே படம் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி அது டைம் பாஸ் அந்த ரெண்டரை மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. இது அப்படி இல்லை, ஏழு தலைமுறை கல்விங்கிறது ஏழு தலைமுறை கூட வரும். அப்பேற்பட்ட கல்வியை செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், நீங்கள் மேடம் சொன்ன மாதிரி என்ன பண்ணுனாங்க, செலக்ட் பண்ணணும். அதாவது சொன்ன ஒரு நான் அடிக்கடி சொல்கிறது தான், 1000 ரூபாய்க்கு மொபைல் வாங்குங்க, இல்லை 5000 ரூபாய்க்கு மொபைல் வாங்க, 50000 ரூபாய்க்கு ஒரு எனவே ஒரு பிராண்டட் ஒரு மொபைல் வாங்க, வாங்கிட்டு வெளியில் வரும்போது கூட கீழே வந்து உடஞ்சி போயிடும், கேரண்டி கிடையாது. ஆனால் கல்வி கேரண்டி. அதாவது காலத்தால் இந்த கல்வியை எரிக்க முடியாது, அழிக்க முடியாது, புதைக்க முடியாது, திருட முடியாது, கிழிக்க முடியாது, எதையுமே செய்ய முடியாது, கேடில் விழி சொல்லும், எந்த கேடும் வராத கல்வி. அதனால தான் இன்றைக்கி எல்லா தாய் தகப்பனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, தன்னுடைய உறவினர்களை நம்பாமல் கல்வியை நம்பி படிக்க வைக்கிறாங்க. ஏழை பணக்காரன் கிராமம் டவுன் எங்கே இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கோடிஸ் வந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாதவன் சரி, எல்லா பெற்றோருடைய ஒரே ஆசை என் பிள்ளைகள் படிக்கணும், அது வேலை கிடைக்குதோ இல்லையே படிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நீ ஒழுங்காக படித்தா வேலை தானே கிடச்ச பரவாயில்ல தான். அதுக்கு இன்றைக்கி பார்த்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஏன் ஆப்ட் அப்படின்னாக்க, வேறு எந்த கோர்ஸ் படித்தாலுமே நீங்கள் இன்ஜினியரிங் நான் இன்ஜினியர் எது வேணாலும் படிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க புதுயுகத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்கு நான் வந்து ரொம்ப வலியுறுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேட்டுங்க. அதாவது ஒரு எதுக்கும் ஒரு சொல்யூஷன் வேணும், ஒரு முடிவு வேணும். முடிவு இப்போ எங்கே போகிறீங்கட்டால் கடைக்கு போகிறேன், சலூனுக்கு போகிறேன், இல்லை டீ குடிக்க போகிறேன், ஏதாவது காரணம் சொல்லணும். அப்போ எதுக்கு படிக்கிற படிப்பு, கல்வி எதுக்கு? ஒரு மனிதன் அவர் அதாவது தாய் தகப்பனுக்கு பிறகு சொல்லுவாங்களே, ஒரு ஆண் மகனுக்கு வந்து தாய்க்கு பின் தாரம்பாங்க. ஆனால் இப்போ அப்படின்னாக்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், தாய் தகப்பனுக்கு பிறகு யாரா அப்படின்னாக்க கல்வி அவங்களுக்கு கொடுக்க வேலை வாய்ப்பு தான். ஒரு காலத்தில் வந்து என்ன பண்ணாக்க, ஒரு பெண்ணுடைய லைஃப் எங்கே செட்டில் ஆகும் அப்படின்னாக்க நல்ல கணவன் அமைஞ்சான், ஒரு ஆணுடைய லைஃப் எங்கே செட்டில் நல்ல வேலை வாய்ப்பு அமைஞ்சான். ஆனால் இப்போ அந்த வேலைக்கு வேலை கிடைச்சா போதுமா? நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்கல அடிக்கடி புரோட்டா மாஸுக்கு அண்ணன் எது கூட சொன்னது, புரோட்டா மாஸ் நல்ல சம்பளம், இன்ஜினியரிங் படித்து குறைவான என்ன காரணம்? படிக்கிறதும் படிப்பு படிக்கிற படிப்பு படிக்கிறதும் சர்டிஃபிகேட் வாங்குறது முக்கியம் இல்லை. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா
லட்சக்கணக்கான பேர் படித்து சும்மா இருக்காங்க. என்ன காரணம்? எதையாவது படித்து வேலை இல்லைன்னு சொல்கிறது. அதனால் பெற்றோர்களே, மாணவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கவங்க அனைவருக்கும் என்னுடைய சார்பான முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த கல்வி வழிகாட்டி ஏதோ ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்க, நான் பார்த்தோம் டிவியில் பார்த்தோம் அப்படி இல்லாமல் இதை கரெக்டாக, அதாவது என்னுடைய தாக்கத்தை புரிஞ்சு அதன்படி செயல்படுங்க. படித்து முடித்த உடனே, அதாவது வேலையே கிடைக்காது இந்த காலகட்டத்தில், படிக்கும்போதே வேலை அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக சொன்னாக்க நிச்சயமாக சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற படிப்பு தான். நினைக்கிறேன் ஆக்சுவலி இது வந்து சேஃப்டி ஆஃபீஸர், ஆஃபீஸர் கேட்டகரி. இது ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி. அதாவது பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு டாக்டர் கூட ஒரு இண்டஸ்ட்ரியில், இல்லை பொது நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில், கீழே விழுந்தோ இல்லை மேலேருந்து கீழே விழுந்தோ, தடுக்கி விழுந்தோ இல்லை டூ வீலரில் விழுந்தோ அடிப்பட்டால் தான் டாக்டர்கிட்ட போனால் காப்பாற்றுவார். ஆனால் ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு அடியும் படாமல் காப்பாற்றுற வேலை தான் அந்த சேஃப்டியோட இது. இது வந்து ஃபயர் அணைக்கிற வேலை கிடையாது. ஃபயர் அணைக்கிறவங்க இவங்க ஆர்டர் பண்ணுவோம். ஆக்சுவலி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சொல்லணும் இதை. பட் என்ன பண்ணால், ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாலே முதல்ல ஃபயரில் மட்டும்தான் ஆபத்து இருக்குன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா, வீடு கிராமத்தில் தந்தி வந்துச்சுன்னா அவள் யாரை இறந்து போய்டான்னு கேட்பாங்க. அப்போ டெலகிராம் எதுக்கு கொடுக்கலாம்? இப்போ தந்தி எதுக்கு கொடுப்பாங்க? வாழ்த்துக்கும் தந்தி கொடுக்கலாம், திருமணத்தை சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு கொடுக்கலாம். ஆனால் மக்கள் ஆஹா தந்தி வந்துச்சா, யாரும் இறந்து போயிட்டாங்க. அது மாதிரி ஃபயர் அப்படின்னா நெருப்பணை கிடையாது மேடம், அதுக்கு தனியாக அது வந்து இவங்களுக்கு கீழே உள்ள தான் ஃபயர் அன்சேஃப்டி. அன்சேஃப்டினா கெமிக்கல் சேஃப்டி, ஃபுட் சேஃப்டி, ஏகப்பட்ட சேஃப்டி. அப்போ ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இந்த படிப்பு படிக்கிறவங்க எந்தெந்த துறையில், எந்தெந்த ஆஃபீஸில், எந்தெந்த தொழிற்சாலையில் தேவைப்படுவாங்கன்றத பற்றி பேசுவோம். அதுக்குன்னு ஒரு கால் இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. மேம் ஸ்ரீனிவாசன் மேம், தாமரத்துலேருந்து பேசுகிறோம். ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டுவெல்த் முடிச்சிருக்கேன் மேம். சரி, உங்களை கைட் பண்ணுறதுக்கு தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உங்கள் கேள்விகளை கேட்கலாம் நீங்க. ஆ ஓகே மேம். ஸ்ரீனிவாசன் எந்த ஊர்ல பேசுறீங்க? தாம்பரம். கவனிச்சுங்கப்பா. சீனிவாசன், நீங்கள் கேட்டது வந்து பொதுவாகவே நிகழ்ச்சி பார்க்குற எல்லாரும் கேட்டுங்க. உங்கள் சார்பாக ஒரு பையன் கேட்டிருக்காரு. சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படித்தா வேறு எந்த படிப்பு படித்தாலும், ஒரு படித்து வேலை கிடைச்ச பிறகு வேலைக்கு போய் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து தான் நீங்கள் ஆஃபீஸர் ஆகலாம். ஆனால் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு படிக்கும்போது, தேர்ட் இயர் படிக்கும்போதே ஒரு இண்டஸ்ட்ரி படிங்கன்னாக்க அடிப்படை பதவியே சேஃப்டி ஆஃபீஸர். நீங்கள் காலில் போட்டிருக்க செருப்பு, கையில் கட்டியிருக்க வாட்சு, யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனு, வீட்டில் இருக்க கிரைண்டர் மிக்சி, நீங்கள் என்ன சாப்பிட்ற பிஸ்கட்டு, இந்த உலகத்தில் எத்தனை பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கோ, அந்த தரமான பொருட்கள் உங்கள் வீட்டில் வரணும், மார்க்கெட்டிங் வரணும் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் சேஃப்டி ஆஃபீஸர் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஒரு பெரிய கம்பெனி வந்து ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஹச்ஆர் போஸ்ட்டுக்கு அடுத்தபடியாக சேஃப்டி ஆஃபீஸருக்கு கேட்டதான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் சேஃப்டி ஆஃபீஸர் சொல்கிறது தான் உங்களை எல்லோரும் கேட்கணும். அதாவது நெக்ஸ்ட் வித் எம்டி, அந்த சேர்மனுக்கு அடுத்த போஸ்ட் சேஃப்டி ஆஃபீஸர். அதனால் சேஃப்டி படித்தாக்க வந்து படித்த பிறகு வேலை இல்லை, படிக்கும்போதே வேலை அப்படிங்கிறது உண்மையிலே இன்றைய கால இந்த புதுயுகம் அந்த தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க மாணவர்கள் நல்லா கட்டுங்க. உண்மையிலே இந்த சேஃப்டி வந்து இந்த கொரோனா பருவம் புது யுகமாக மாறிடுச்சு. எல்லாருமே இருக்க வேலையை விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட காம்படிஷனான வேலை இல்லை, அதாவது உலகத்தில் வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வேலை கிடைக்கலன்னு. ஆனால் இப்போவுமே வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிற ஒரே டிபார்ட்மெண்ட் சேஃப்டி தான். என்ன காரணம் அப்படின்னாக்க, இந்தியாவில் மிக குறிப்பிட்ட சில கல்லூரிகள் தான் இருக்குது, 6 கல்லூரிகள் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு 500-600 மாணவர் தான் வெளியில் வர்றாங்க. அதையும் தாண்டி ஒரு மரைன் படித்தவங்களுக்கு போய் ஃப்ளைட்டில் ஒர்க் பண்ண முடியாது, இல்லை ஏரோநாட்டிக்கல் படித்தவங்க வந்து கப்பலில் ஒர்க் பண்ண முடியாது, இல்லை சிவில் இன்ஜினியர் போய் ஆட்டோமொபைல் ஒர்க் பண்ண முடியாது, ஒரு ஐஏஎஸ் பாஸ் பண்ண போய் ஒரு டாக்டர் ஆக முடியாது, ஒரு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு கலெக்டர் ஆக முடியாது. ஆனால் சேஃப்டி படித்தா பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்ட்லேயும் வேலை. அதுதான் அதுதான் இவரோட பிரத்யேகமான, அதனால ஈஸியாக ஜாப் கிடைக்கிது. அது இப்போ ஓரளவு எந்த மாணவர்கள் எந்த பெற்றோர்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருக்கோ அவங்க செலக்ட் பண்ணி படிச்சிடறாங்க. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு கார்பரேட் கம்பெனியோ உருவாகுறாங்க அப்படின்னா அடிப்படை பாதுகாப்பு, அந்த பாதுகாப்புக்குன்னு ஒரு டீம் தேவை. அந்த டீம்ல வேலை பார்க்குறவங்க தான் இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படித்தவங்க. அதாவது இந்தியாவில் ஆமாம், சேஃப்டி ஃபர்ஸ்ட் டியூட்டி நெக்ஸ்ட், முதல்ல பாதுகாப்பு அப்புறம் தான் வேலை ஃபாரின்ல. ஓகே சார், இப்போ அது மாதிரி இந்தியா வந்துருச்சு. ஓகே, அப்போ இதுக்கு நாங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும்?
அதுதான் எங்களுடைய கேள்வி. நாங்க படிக்கிறதுக்கு என்ன மாதிரி டிகிரி கிடைக்குமா, சர்டிபிகேட் கிடைக்குமா, இல்ல இது டிப்ளமாவா, என்ன மாதிரி கோர்ஸ்? சேஃப்டி கோர்ஸ் படிக்கிறது, அதாவது பிளஸ் டூல இந்த பர்டிகுலர் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கணும், படிச்சிருக்கணும். நீங்க எம்பிபிஎஸ் டாக்டர் மெடிக்கல் காலேஜ் சேரணும்னா நீங்க பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கணும், இல்லை லா படிக்கணும் அப்படின்னா பியூர் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கணும், எக்கனாமிக் ஹிஸ்டரி படி அப்படி இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, பிளஸ் டூ எந்த கோர்ஸ் போனால் எதனா படிக்கலாம், அது சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் பாஸ் கூட படிக்கலாம். அது இப்போ இனி வரும் காலங்களில் எப்படின்னு தெரியல. அதாவது இப்போ வந்து இப்போவே வந்து இன்ஜினியரிங் படித்தா தான் சேஃப்டி படிக்கலாம்னு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் சேஃப்டியில் மட்டும் சேஃப்டி இன்ஜினியரிங் மட்டும் பிஇ இருக்காது. எந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜிலுமே சேஃப்டியில் மட்டும் பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியருக்கே இருக்காது. பி மெக்கானிக்கல், பி சிவில், பி எலக்ட்ரிக்கல், பி கெமிக்கல், பி டெக்லாம் இருக்கும். ஆனால் சேஃப்டி மட்டும் பி கிடையாது. ஏன்னா சேஃப்டிங்கிறது ரொம்ப சென்ஸான ஒரு விஷயம். இட்ஸ் நாட் சேஃப்டி இஸ் நாட் எ ஸ்டடிஸ் பட் எ சென்ஸ், இது ஒரு அறிவு. என்னென்னா ஒரு நாய் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த நாயை வந்து நம்ம கடிக்க வந்தால் நம்ம பார்த்தா கல் இருக்காது, கல் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் நாய் பயந்துக்குது. அப்போ அது ஒரு உணர்வு இருக்குது. இந்த நாய் கூட என்ன இருக்குனாக்க நம்ம கல் எடுத்து அடிச்சு வரோம், கொசு கடிக்குதுன்னு வச்சுங்களேன் கிட்ட உணவு ஓடிடுது. அப்போ சேஃப்டிங்கிறது பேசிக்கலாகவே மனிதன்ட்ட எல்லாத்தையும் இருக்குது. அப்போ படிக்கிறது ரொம்ப ஈஸி, இல்லை மேத்தமெட்டிக்ஸு இங்கிலீஷு மற்றபடி சயின்ஸு அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. இயல்பாக வந்து மனிதனுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன, மற்றவங்களை குறை சொல்றது. இந்த சேஃப்டி படிச்சா மற்றவங்க குறை சொல்றது தான் இந்த படிப்பே. என்ன அப்படி செய்யற அப்படின்னா உனக்கு நிறைய யாருக்கு தெரியுதோ அவன் தான் குறை சொல்லுவான். சோ அந்த குறையிலிருந்து அதை சரி செய்யறது, இவன் சரி செய்ய தெரிஞ்சிருக்கணும், சரி செய்ய தெரிஞ்சிருக்கணும். அதனால ஒரு சேஃப்டி ஆபீசர், ஒரு சேஃப்டி படிச்சிட்டான்னாக்க அந்த மாணவனுக்குள்ள ஒரு சிவில் இன்ஜினியர், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர், ஒரு டாக்டர், ஒரு அச்ஆர் மேனேஜர், ஒரு வெல்டர், ஒரு டர்னர், ஒரு ஃபிட்டர், ஸ்கில்டு செமிஸ்கில்டு எல்லாமே உள்ள இருப்பான். சோ எல்லா, ஏன்னா இது எல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் அந்த சேஃப்டி. அவர் ரெண்டு வருஷத்தில் போன ஒவ்வொருத்தர சுற்றி இப்போ டாக்டர் பண்ணிங்கன்னா டாக்டர்கிட்ட எல்லாம் சிகிச்சைக்கு போகிறாங்க. ஆனால் அந்த டாக்டருக்கு என்ன ஆபத்துன்னு சொல்லக்கூடிய சேஃப்டி ஆஃபீஸர். அப்படினால வந்து சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ சீக்கிரம் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு சேஃப்டி கல்வி சம்மந்தமாக வந்திருக்கு அப்படின்னாக்க படித்தோன்னே வேலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க சேஃப்டி படிச்சுனா மட்டும் தான் எல்லா கம்பெனியும் வேலை. நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, மெரைனும் பிஇ தான், பிடெக் மெரைன், இது ஏரோநாட்டிக்கல், இது கப்பல், இது மானம், எப்படி மாறி போக முடியும்? ஆனால் சேஃப்டி இல்லை. சேஃப்டி படித்தா சிமெண்ட் ஃபேக்ட்ரி போகலாம், சுகர் ஃபேக்ட்ரி போகலாம், பிஸ்கட்ஸ் கம்பெனி போகலாம், அதான் சொல்ல மசாலா கம்பெனிலேருந்து அமெரிக்காவில் இருக்க நாசா கம்பெனி வரைக்கும் போகலாம். ஓகே, ஒரு நிறுவனத்தில் பாதுகாப்பாக அவங்க வேலை செய்கிறதுக்கான வேலையை இவங்க பார்ப்பாங்க. நீங்கள் சேஃபாக தான் வேலை செய்கிறீங்க அப்படின்ற அந்த பாதுகாப்பு விஷயத்தை இவங்க கொடுப்பாங்க. அந்த பாதுகாப்பு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து அந்த நிறுவனத்துக்கு இவங்க தான் பண்ணுவாங்க. ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் இருந்தாவே அங்கே இருக்கக்கூடிய ஆல் எம்ப்ளாயிஸ் நம்ம பாதுகாப்பாக இருக்குன்னு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. கரெக்ட். ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு சூப்பரண்டா போலீஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி எஸ்பி லீவு, இல்லை நீங்கள் கலெக்டர் லீவு, இல்லை நம்ம ஸ்கூல்லே வச்சு ஸ்கூலில் படிக்கும்போது இன்றைக்கி நம்ம ஆசிரியர் லீவுன்னு பசங்க எப்படி சத்தம் போடுவாங்க? ஆசிரியர் இருக்கான்னு சொன்னால் அது மாதிரி ஒரு நிறுவனத்தில் சேஃப்டி ஆஃபீஸர் இன்றைக்கி இருக்கான்னு தெரிஞ்சாவே எல்லாம் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணாவே எல்லாமே இருக்கும். ஓகே சார், காலர்ஸ் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பெயர் சொல்லுங்கள். மேடம், என் பேர் ஜெகதீஸ்வரன், நான் தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன். ஜெகதீஸ்வரன், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ஓகே மேடம், நான் வந்து சார், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்க சார். நான் வந்து இப்போ பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா? நான் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இந்த எஸ்டி மேனேஜ்மென்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியுமா, என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கு? ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். நான் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல, எனி கோர்ஸ், அதாவது எந்த கோர்ஸ் படித்தும் வேலை கிடைக்கல, நான் பி முடிச்சிட்டேன், எம்ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கலாம், நீங்கள் எம்டெக் படிச்சுக்கலாம், வேரியஸ் டிசிப்ளின் படிச்சுக்கலாம், இன்ஜினியரிங் உங்களுக்கு மேஜர் எதுனாலும் இருக்கலாம், இல்லை பிஏ தமிழ் படிச்சுக்கலாம், பி ஹிஸ்டரி படிச்சு ஹிஸ்டரி படிச்சுக்கலாம், எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கலாம், எதுவுமே படிச்சுக்கலாம். அடிப்படை மினிமம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி 10th பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் டிப்ளமா சேஃப்டி இன்ஜினியரிங் படிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் எந்த பாலிடெக்னிக் கல்லூரிகளையும் வந்து சேஃப்டி இன்ஜினியரிங்கில் டிப்ளமா கிடையாது. அது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சேஃப்டிக்கே 6 கல்லூரிகளாக இருக்குது. அந்த 6 கல்லூரிகளில் புதுக்கோட்டை மற்றும் சென்னை விருகம்பாக்கத்தில் கூட IIPHS காலேஜ் மட்டும்தான் அந்த டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. 10th முடிச்சவங்களுக்கு இந்தியாவிலே வேறு எந்த பள்ளிகளும் கிடையாது. நீங்கள் பாலிடெக்னிக் போனாக்க சிவில், மெக்கானிக்கல், கெமிக்கல், ஆட்டோமொபைல் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சேஃப்டியை வந்து பர்டிகுலராக இந்த கோர்ஸ் பிளஸ் டூவில் இது படிச்சுக்கணும் அவசியம் இல்லை. இல்லை வந்து பிஇ பிடெக் ஆல்ரெடி படிச்சுட்டேன் சார், நான் வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணலாம், இம்மிடியட்டாக நம்மளும் 1 இயர் கோர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிக்கலாம். அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடச்சிடும். அதையும் தாண்டி அரியர்ஸ் இருக்குது. நான் வந்து இன்ஜினியரிங் படித்தேன், டோட்டல் பேப்பருமே அரியர், 22-25 பேப்பர் அரியர் இருக்குது அப்படின்னா அதுவும் அவங்களும் வருத்தப்பட தேவையில்லை. அதாவது சொன்னாலும் ஏற்ற ஒரு 1000 ஜன்னல்களில் 3 நாளும் கடவுள் வந்து ஒரு கதை திறந்து வைப்பான். அந்த மாதிரி அவங்களுக்கான உண்மையிலே வந்து உழைச்சி பிழைக்கணுங்கிற கான்செப்ட் ஆட்டெல்லாம் இருக்கும். அதை நான் படித்தேன், படித்த படிப்புக்கு அந்த வேலை கிடைக்கல,
வேலை கிடைச்சாலும் போதுமான சம்பளம் கிடைக்கல, அப்படிலாம் போதுமான சேலரி கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு சேஃப்டி ரொம்ப ஆப்டான கோர்ஸ். கண்டிப்பா சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். மேடம், திருவண்ணாமலை மாவட்டத்துல தாமோதரன் மேடம் என் பேரு. தாமோதரன் சார், உங்க கேள்விகளை கேட்கலாம் சார், காத்துட்டு இருக்காங்க. மேடம், நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக் முடிச்சிருக்கேன் மேடம். நானு சரி, இப்ப அதுல வந்து அரியர் இருக்கு டிப்ளமோ மெக்கானிக்கல்ல. என்ன நல்லா வாய் பேசுவீங்களா? இது வந்து வாய், அதாவது சேஃப்டி ஆஃபீஸருக்கு குண்டூசி கூட தூக்க தேவை அவசியம் இல்லை. ஒரு ஸ்பேனர் எடுத்துகிட்டு போகணும் இல்லை ஒரு ஹேமர் எடுத்துகிட்டு போகணும் எதுவுமே கிடையாது. வாய் தான், ஓன்லி கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். அதுலேயும் இந்த மக்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் ஹிந்தி பேசணும் இங்கிலீஷ் பேசணும் நினைக்கிறாங்க. தாய்மொழி தமிழ் ஒழுங்காக பேச கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். அதாவது தாமதம் அருமையான கேள்வி கேட்டார், டிப்ளமோவில் அரியர் வச்சுருக்காங்க தாராளமாக, நீங்களா ஒன் இயர் சர்டிஃபிகேட்க்கு ஒரு வருஷம் படித்தா போதும். ஒரு வருஷம் படித்தா நீங்கள் 3 வருஷம் படித்து என்ன வேலை கிடைக்கலையோ அது ஈஸியாக கிடைக்கும். அதாவது நீ திரும்ப சொல்கிறேன், புதுயுகம் தொலைக்காட்சியில் அந்த கல்வி 360 நிகழ்ச்சியில் நாங்கள் செய்தியாக சொல்ல, ஒரு வழிகாட்டியாக சொல்கிறேன், இதை யாரெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்களோ சொல்லுங்கள். ரோட்டு ஓரத்தில் இருக்கிற ரோட்டு ஓரமாக கை காட்டி மாதிரி இருக்குது. ஒரு புது ஊருக்கு போகும்போது என்ன பண்ணுவோம்னாக்க, யார்ட்டும் கேட்க ஆள் இல்லைன்னா அதை பார்த்து தான் நான் போவோம். அப்போ காஞ்சி போன ஒரு மரப்பலகையில் எழுதியிருக்கு, இந்த பக்கம் போனால் திருவண்ணாமலை 50 கிலோமீட்டர், அதை பார்த்து நம்பி தானே போகிறோம். நாங்களாம் காஞ்சி போனவங்களை படிச்சுட்டு ஒரு மனிதர்கள் சக மனிதனுக்கு வழிகாட்டும், தட்ஸ் அளவில் தான். இதை எங்கெங்கே படிக்கலாம்னு நான் சொல்கிறேன். சேஃப்டி சேஃப்டி படித்தா பட்டம் பத்தாது. அதாவது மின்னுவதெல்லாம் பொண்ணுங்கிற மாதிரி இன்னைக்கு மக்கள் பணங்கிற மேட்டர் வந்த பிறகு யாரோனா யாரோனா ஏமாத்தலாம், நமக்கு தான் பணம் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பெற்றோர் மாணவன் சரி, நான் வந்து சொன்னேன், முருகானந்த் சார் வந்து சொன்னார், அதனால வந்து சேஃப்டி படித்தோம் அப்படின்னு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கான காரணம்னா, எதை எங்கே படிக்கணுமோ அங்கே படிக்கணும். அதனால் இந்த சேஃப்டி படிக்கக்கூடிய தரமான கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, டேராடூனில் யூபிஇஎஸ் யூனிவர்சிட்டி டேராடூனில் இருக்குது, யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி சோர்சஸ் அங்கே படிக்கலாம். நாக்பூரில் இருக்குது நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ், நீங்கள் அங்கே படிக்கலாம். அடுத்து கொச்சினில் இருக்கு கொச்சின் யூனிவர்சிட்டி கேரளாவில் இருக்கு, அங்கே படிக்கலாம். சென்னை அடையாறில் ரீஜினல் லேபர் இன்ஸ்டியூட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஆர்எல்ஐன்னு சொல்லுவாங்க, ஆர்எல்ஐ அங்கே படிக்கலாம். சென்னை விருகம்பாக்கத்தில் IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு, சென்னை விருகம்பாக்கத்தில் அங்கே படிக்கலாம். திருச்சி என்ஐடி, அதாவது பழைய ரீஜினல் இன்ஜினியரிங் காலேஜ் அப்போ சொல்லுவாங்க, இப்போ வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடின்னு சொல்கிறாங்க, அங்கே படிக்கலாம். அடுத்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இங்கே படிக்கலாம். மற்ற கல்லூரிகளுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை சென்னையில் இருக்கக்கூடிய IIPHS சேஃப்டி காலேஜ் மட்டும்தான் 10th படித்தவங்கலேருந்து ஒரு டிகிரி படித்தவங்க டிப்ளமோ படித்தவங்க எல்லாரும் படிக்கிறவங்கள சேஃப்டிக்காக என்ன தெரிஞ்சு, இந்தியாவிலே சேஃப்டிக்காக எல்லா கோர்ஸும் உள்ள ஒரே இடம் IIPHS கல்லூரி மட்டும்தான். இதை வந்து நான் சொல்கிறத விட இந்த கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பேன், நீங்கள் நேரடியாக கல்லூரி போங்க, உங்கள் லைஃபுக்காக நாளைக்கு படிச்சுட்டு கண்டை விட்டு கண்டு போய் வேலை பார்ப்பாருங்க பல நாடுகளில். அதனால் வந்து IIPHS கல்லூரியை 10th படித்தா, அதாவது டிப்ளமோ கோர்ஸ் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்பிஏ பிஜி டிப்ளமோ அண்ட் 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ், அது மாதிரி அரியர்ஸ் உள்ளவங்க அரியர்ஸ் இல்லாதவங்க எல்லா வகையிலும் படிக்கிற மாதிரி. அது நீங்கள் கவலையப்பட வேணாம் சார், பேரை சொல்லிட்டீங்களா, இந்நேரம் மாணவர்கள் ஆராய்ச்சியில் இறங்கியிருப்பாங்க, கால் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, ரொம்ப நேரமா லேடிஸ் வாய்ஸே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் வந்து அண்ணமேரி. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நான் வந்து சென்னையில அருள் நகர்ல இருந்து பேசுறேன், மாதாவரம். சிறப்புமா, உங்க கேள்விகளை கேட்கலாம் சார். இதுக்கு வந்து வயது வரம்பு ஏதாவது குறிப்பிட்ட வயது இருக்குதா? நல்ல கேள்வி, 40 வயசு வரும் படிக்கலாமா? அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது இன்றைக்கு வந்து வயது வரம்போட இதுல பெண்களுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா, இன்றைய தலைமுறைகள் வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது ஒரு அம்மா அப்பா போய் ஸ்கூல்ல பேசினாங்க, அது படிச்சவங்களோ படிக்காதன பிள்ளை சேர்க்கணும். இன்னைக்கு இன்னைக்கு பையன் தட தடன்னு வளர்ந்து அப்பவுமே அப்பா அம்மா தான் பேசுறாங்க, அதை நினைச்சா பெரிய வைத்திருக்கு. அதனால வயது வரும்பு 40 வயசுன்னு படிக்கலாமா? இதுல சேஃப்டில வந்து பிஜி கோர்ஸ் பண்ணீங்கன்னாக்கா 45 வயசுன்னு படிக்கலாம். குறிப்பா பெண்களுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ 40 வயசு வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இது இதுவே வந்து ஒரு புதிய தகவலா தான் நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, பேசிடுவோம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. என்
ஆர்மேனிங் சார். ஆர்மேனிங் என்ன கோர்ல இருந்தீங்க சார்? நான் வந்து சிக்னல் ப்ராசஸ் அந்த இதில் இருந்தேங்க. இப்போதான் உங்களை பற்றி பேசிக்கிறேன். நான் வந்து இஎம்இ எலக்ட்ரிக் மெக இஎம்இல ஆர்மர் சொல்லுங்க. சரிங்க சார், சரிங்க சார். நான் எக்ஸ் மிலிட்ரி தான் சொல்லுங்க. சார் சார், நான் ஆர்டி ரெஜிமெண்ட்டில் ஒர்க் பண்ணுங்க. ஆர்டியில் இருந்தீங்களா? ஆமாங்க சார். ஆர்டிலரி ரெஜிமெண்ட். ஆமாங்க சார். நானும் ஆர்டிலாம் சர்வீஸ் பண்ண சொல்லுங்க. சந்தேகம் கேட்கலாம் சார். உங்கள் சந்தேகத்தை கேளுங்க சார். நான் ஆப்ரேட்டர் சார். ஓ, சிக்னல் ஆப்ரேட்டர், ஓபிஆர். ஓகே. இப்போ பென்ஷன் வந்துட்டேன், மாசில் தான் வந்தேன். சரி. இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து 10th முடிச்சுட்டு இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு திருச்சி ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வெரி குட், வெரி குட், வெரி குட். உங்களுக்கான சிறப்பு பதில் ஜென்டில்மேன், நல்லா கேட்டுங்க. இப்போ நம்ம இப்போ ரிட்டையர்ட் ஆகும்போது எங்களுக்கு வந்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ளஸ் செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஃபர்தர் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டேன் சார். இல்ல, நீங்க ஆர்மில கொடுத்த ட்ரைனிங், நானும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முறையில் சொல்றேன். ஆர்மில கொடுத்த ஃபயர் ஃபைட்டிங், இது நாட் ஓன்லி ஃபயர் ஃபைட்டிங், புரியுது உங்களுக்கு? இதுல மெக்கானிக்கல் சேஃப்டி, கெமிக்கல் சேஃப்டி, ஃபுட் சேஃப்டி, டிரான்ஸ்போர்ட் சேஃப்டி, என்வரான்மெண்ட் சேஃப்டி, இப்படி என்டையர் சேஃப்டி இருக்கும். நான் ஆர்மில ஜாயின் பண்ணும்போது புல் பேரக்ல உள்ள என்னோட ஆபீசர் வந்து என்னட்டே படிச்சுட்டு போனார். அதான் பெரிய பியூட்டி. இல்ல, நான் ரெக்ரூட்டா ஜாயின் பண்ணும்போது எனக்கு பயிற்சி கொடுத்த ஆபீசர் ரிட்டையர் ஆகி என்ட்ட வந்து படிச்சதான் பெரிய கிளை. ஏன்னா நான் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் சர்வீஸ். ஓகே. ராணுவத்தில் உள்ளவங்க 25 வருஷம் நீங்கள் ராணுவத்தில் சர்வீஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன சேலரி கிடைக்குமோ அது சேஃப்டியை முடிச்சு ஜஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும். ஏன்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியும் இல்லையா? பியாண்ட் தட் உங்களுக்கு கமாண்டிங் இருக்கும் இல்லையா? சேஃப்டிக்கு பேசுறது தான் வேலை, மற்றபடி நீங்கள் எந்த டூல்ஸ் எடுத்து முறுக்க தேவையில்லை. சரிங்க சார். அதனால இது வந்து ஆக்சுவலி உங்களோட நான் வந்து சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃபுக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கேன். ஆல் டிப்போ பட்டாலியனில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் ராணுவத்தில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி வர்றாங்களோ அவங்களும் ஆல்ரெடி எல்லா ஸ்கில் எல்லா நாலேஜுமே அவங்ககிட்ட இருக்கு. அவங்களுக்கு இந்த சேஃப்டியை வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் கோர்ஸ் படிப்பீங்க இல்லையா அங்கே வரும்போது? சரிங்க சார். அவங்களுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப ஆப்ட். நீங்கள் வந்துட்டீங்களா? நீங்கள் சொல்லுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். இப்போ இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் இந்த ரூரல் பகுதியில் இருக்கிறவங்கலாம் கூட பார்த்துட்டு இருப்பாங்க. வேலை வாய்ப்பு இருக்கா, படிக்கும் போதே வேலை வாய்ப்பு இருக்கா, எங்களுக்கு இதுல வாய்ப்பு கிடைக்குமா, நாங்கள் கொஞ்சம் தயக்கப்படுறோம், பேசுறது கொஞ்சம் தயக்கப்படுறோம், அதுக்கு எங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்குமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ரூரல்ல இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி சார் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்க முடியும்? அவங்களுக்கு தான் மேடம் அதிகமா இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லா சிட்டிலும் கூட ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ரூரல் இருந்து வந்தவங்க தான். சிட்டியில் இருக்கவங்க எல்லாமே பிசினஸ் பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. பட் கிராமங்களில் இருந்தவங்க அந்த கல்வியில் வந்து இம்பார்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அங்கேருந்து இங்கே தங்கி தானே படிக்கிறாங்க. அதனால கிராமத்து மாணவர்களுக்கு எஸ்பெஷலி தமிழ் மீடியம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தயக்கம், ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தானே உங்களுக்கு தமிழ் அப்படிங்கிறது 247 கிலோ வெயிட்டு, இங்கிலீஷுங்கிறது வெறும் 26 கிலோ வெயிட், 26 kg இல்லையா? 247 கிலோ வெயிட்டை சாதாரணமாக தூக்குற இவங்களுக்கு ஒரு 26 கிலோ தூக்க பெரிய விஷயமே இல்லை. அதனால தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கான்ஃபிடண்டாக படிக்கலாம். இல்லை, நான் திரும்ப சொன்ன மாதிரி நோ மேத்ஸ் நோ இங்கிலீஷ் இவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. இங்கிலீஷ் ஹிந்தியில் பயிற்சி கொடுப்பாங்க. எஸ்பெஷலி இந்த ஐஐபிஹெச்எஸ் கல்லூரியோட சிறப்பம் செய்ய திரும்பி சொல்கிறேன்னாக்க, நாங்கள் ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஜாயின் டேரக்டர் அந்த கல்லூரியில். அந்த கல்லூரி எப்படி இம்பார்ட் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் வந்து எக்ஸர்வீஸ் பண்ண என்ன மாதிரி அங்கே இருக்காங்க. அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக பயன்படுத்தவங்க இந்தியா கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து அவங்க டெல்லி அனுப்பிச்சுருவாங்க பயிற்சிக்கு. டெல்லி, மும்பை, சண்டிகர், இந்தியாவில் கூட ஆல் அதர் சிட்டி அனுப்பிச்சுருவாங்க. அந்த சூழலே அவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து கம்யூனிகேஷனையும் வளர்த்து. ஆமாம், ஈஸியாக வந்துடும். ஓகே சார், ஒரு கால் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம், வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பையனே கேக்கணும், சந்தோஷ் குமார். பையன் பேர் சந்தோஷ் குமாரா சார்? ஆமா, சந்தோஷ் குமார். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேரு? சேலம். சேலம் இருந்து சொல்லுங்க சார், சொல்லுங்க உங்க கேள்வி. உங்க கேள்வி கேளுங்க. இல்ல சார், இது 12th முடிச்சிருக்கான். சரி, அக்ரி குரூப் எடுத்து படிச்சான். ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் எதுவுமே செய்யல. சேஃப்டி கோர்ஸ் இங்க பர்டிகுலர் இந்த காலேஜ்ல படிக்கணும் சொல்ல மாட்டேன். நான் சொல்லிட்டேன், டேராடோன்ல படிக்கவங்க, நாக்பூர்ல படிக்கவங்க, கொச்சின்ல இருக்க கேரளா இருக்க கொச்சின் யூனிவர்சிட்டி படிக்கணும், அடையாளர் கூட ரீஜனல் லேப் யூனிவர்சிட்டி படிக்க சொல்லுங்க, திருச்சியில் கூட என்ஐடியில் படிக்க சொல்லுங்க, அல்லது விருகம்பாக்கம் மட்டும் புதுக்கோட்டையில் ஐஏபிஜி இதெல்லாம் படிக்க சொல்லுங்க, ஐஏபிஜி கல்லூரியில் படிக்க சொல்லுங்க.
ஆனால் அந்த படிப்புக்காக நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னாக்க அந்த பையனோட ஆயுளுக்கு நீங்க எந்த செலவும் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் அதான் அது ஒரு அதிகபட்சமா ஒரு பையனுக்காக அந்த 3 லட்சமா 3 வருஷத்துக்கு அவ்வளவுதான் ஆகும். அந்த நீங்க செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க 3 கோடி அவன் சம்பாதிச்சிருவான். இதை உண்மை, இது ஃபேக்ட், இது புதுசா நடக்கல. ஏன்னா ஏற்கனவே பல கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 உலகங்கும் அந்த படிச்சுட்டு IIPHS கல்லூரியில் படிச்சுட்டு அந்த கல்லூரி மட்டும் எத்தனையோ நான் ஒர்க் பண்ணனால சொல்றேன், அந்த அனுபவத்தை சொல்றேன். எல்லா நாடுகளும் ஒர்க் பண்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அவங்களே வாங்கி தர தேவையில்லை. அந்த கல்லூரி நிர்வாகமே அவ்வளோ ஒரு வாய்ப்புகள் இருக்கு, கேம்பஸ் சென்டர் தேவையில்லை. அதனால தாராளமாக வந்து இந்த உங்க பையனை சேஃப்டி படிக்க சொல்லுங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மேம், என் பேர் புவனேஸ்வரிங்க. மேம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் வந்து வெள்ளூர்ல இருந்து பேசுறேன் மேம். ஓகே புவனேஸ்வரி மேம், உங்க கேள்விகள் கேட்கலாம். மேம், நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன். சரிங்க சரிங்க, டிவி பார்க்காதீங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க மேம், சொல்லுங்க. நான் யூபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணலாமா மேம்? ஓகே, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க, யூபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணலாமா? நம்ம இங்க ஆஃப் கோர்ஸ் தாராளமா பண்ணலாமா, ஏன் முடியாது? பிஎஸ்சி என்ன பண்ணீங்க? நர்சிங் முடிச்சிருக்காங்க சார். நீங்க என்ன டிகிரி? அது பிஎஸ்சி நர்சிங்கா தானே, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா தானே, பிசிக்ஸா தானே? பண்ணலாமா, பண்ணுங்க. அதாவது பொதுவாகவே யூபிஎஸ்சி என்ன எழுதணும் தெரிஞ்சுங்க, தாராளமா பண்ணலாம், 100% பண்ணலாம். வாழ்த்துக்கள், அழைத்ததற்கு மிக்க நன்றி. அந்த கான்ஃபிடென்ட் போதும் உங்களுக்கு, தாராளமா பண்ணுங்க, யூபிஎஸ் எழுதுங்க. அட்லீஸ்ட் நீங்க வெளிநாடுகளையும் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. வெளிநாட்டுலயும் அரசாங்கத்து வேலை இருக்கு. ஓ, எப்படி சார்? அதுதான் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். அதாவது எல்லா சேனல்லையுமே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்க. எல்லா இந்த கொரோனா வரதுக்கு முன்னாடி, இந்த COVID-19 வரதுக்கு முன்னாடி எல்லா மாவட்டங்கள்லையுமே எல்லா மீடியாக்கள் சார்பாக உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அதில் மாணவர்களும் போய் வர்றாங்க, படித்து வர்றாங்க, எல்லா விழிப்புணர்வும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு போகிறாங்க, ஏதோ ஷோ மாதிரி பார்த்துட்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு சிலர் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப் கிடைக்குமா நினைக்கிறாங்க. ஆனால் சேஃப்டி படித்தா தமிழ்நாடு அதர் ஸ்டேட் தாண்டி வேர்ல்டில் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, இந்தியாவில் மட்டும்தான் இப்போ வந்து இது டிப்ளமோ டிகிரி கோர்ஸாக கொண்டாந்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த கோர்ஸ் நான் படிக்கும் போல 3 மணி நேரம் படிக்கிறதுக்கு €1,500 லண்டனில். இப்போ அவர்ஸ் பேசிஸ் கோர்ஸஸ் தான். அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தியாவில் தான் வந்து NIT பார்த்தீங்கன்னா ME கோர்ஸ் தான் இருக்குது. ரீஜனல் RLI அடையாளில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியாது, எம்ப்ளாயிஸ் தான் படிக்கலாம். அந்த நாக்பூரில் இருக்கக்கூடிய படிக்கணும்னா பேச்சலர் ஆஃப் ஃபயர், அதுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி டிகிரி முடிச்சிருக்கணும். அது ஆல்ரெடி அது வந்து டோட்டலாகவே ரொம்ப மினிமம் சீட் தான் அது. அங்கே நீங்கள் யூபிஎஸ் டேராடூன் போனீங்கன்னா அதில் MEA தான் பண்ணலாம். இப்போ தான் PG டிப்ளமா வச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஆனால் IIPHS கல்லூரி புதுக்கோட்டை என்ற விருகம்பாக்கம் சென்னையில் தான் யார் வேணாலும் படிக்கலாம். ஒன்றும் இல்லை, 10th முடிச்சுட்டு போகிற பையன் ஃபாரினில் போய் கவர்மெண்ட் ஜாப் போயிடுறான். சிறப்பு சார், சிறப்பு. இன்றைக்கு இந்த அரை மணி நேரம் எப்படி போனது அப்படின்னே நமக்கு வந்து தெரியல. உண்மையிலே நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வேலை செஞ்சுட்டு வந்து இப்போ பல்வேறு துறைகளில் நிம்மதியாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையை மக்களுக்காக, மாணவர்களுக்காக விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கீங்க. தொடர்ந்து நிச்சயமாக இன்னைக்கு மட்டும் இல்லை, நம்ம இதை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகளை நீங்கள் சந்திக்கணும். ஏராளமான மாணவர்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்க்கணும். மீண்டும் வெளிவரே சொல்கிறேன் மேடம், தொடர்ந்து சந்திப்போம் சார். இன்றைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். நன்றி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.